இன்னைக்கு அப்பளம் வெத்த குழம்பு பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்பளம் 2 அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயம், துண்டு வெல்லம், துவரப்பருப்பு 1 ஸ்பூன், எலுமிச்சம்பழம் அளவு 1 புளி, தேவைக்கு உப்பு, தேவைக்கு கடுகு, கருவேப்பிலை 1 சிட்டிகை, வெந்தயம் 2, காஞ்ச மிளகாய், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவைக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ எப்படி வெத்த குழம்பு செய்யறதுன்றத காமிக்கிறோம். ஆயில் விட்டுக்கிறேன் கொஞ்சம், 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிண்டு எண்ணெய் காஞ்சதும். எண்ணெய் காஞ்சாச்சு, கடுகு போடுறோம். இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிச்ச உடனே பெருங்காயம் போட்டுருங்கோ. பெருங்காயம் லைட்டாக பொரிஞ்ச உடனே சாம்பார் பொடி போட்டுட்டு லைட்டாக கிளறி விடுங்கோ. கொஞ்சம் லைட்டாக கமரும், தண்ணி விட்டு விட்டுருங்கோ. இப்போ கரைச்சி வச்சா புளி தண்ணியை ஊற்றுங்கோ. கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்த அப்புறமா அப்பளத்தை கட் பண்ணி போடணும். பார்த்தா பொடி பண்ணி போட்டு விட்றேன், கையால் பொடி பண்ணி போட்டு விட்றேன். துவரப்பருப்பு, வெல்லம், காஞ்ச மிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டாச்சு. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் எல்லாம் போட்டாச்சு. வெல்லம் எல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். அது வாசனை வரும். வாசனை வந்த அப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்கான அப்புறம் உப்பு போடணும். இப்போயே உப்பு போட்டுட்டேன்னா உங்களுக்கு உப்பு கறிக்கிற மாதிரி ஆகிடும். வெத்த குழம்பு திக்கான அப்புறம் லாஸ்ட்டாக தான் உப்பு போடணும். நல்லா எண்ணெய் விட்டு கொதிக்க விடுங்க. வெத்த குழம்புக்கு ஸ்பெஷல் எண்ணெய் தான். நீங்கள் எண்ணெய் நிறையா விட விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் கிடையாது, ஆயில் விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இறங்கும் போது 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு இறக்கினெல்லாம் வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெய் இப்பயே விட்டுட்டேன்னா கசக்கும். லாஸ்ட்டாக தான் நல்லெண்ணெய் விடணும். நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பின்ன சால்ட் போட்டுக்கோங்க. அப்பளம் எப்படி அப்பளத்தோட பொந்தி வரும் கொஞ்சம். அப்போ உப்பு போட்டுக்கோங்க. அப்போ உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் எப்படி சாம்பார் பொடி பண்ணுறதுன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் பண்ணி காமிக்கிறோம். இந்த சாம்பார் பொடி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கணும். வெத்தோம் அப்புறமா எண்ணெய் மதந்து வரும். மேலே எண்ணெய் மதந்து வர்றது தான் உங்களுக்கு வெத்த குழம்போட பதம். அந்த பதத்தை தான் நீங்கள் இறக்கணும். வெத்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் மொதங்கியாச்சு. எண்ணெய் மொதங்கி வருது பாருங்க. மேலே இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ அப்பளம் வெத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். அது வெத்த குழம்புலே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கி நாங்கள் அப்பளம் வெத்த குழம்பு பண்ணி காமிச்சிருக்கோம். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெத்த குழம்பு நாங்கள் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு.